இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு ஸ்பெஷல் கோலா உருண்டை. காரக்குடியில எங்க அத்தை வீட்டுக்கு போயும்போது ஒரு முறை இந்த கோலா உருண்டையை செஞ்சு கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கோலா உருண்டையை இப்ப எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது செய்யறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கேன். அத காம்ப நல்லா கட் பண்ணிட்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இட்லி பானையில வச்சு வேக வைக்கலாம். ரொம்பவும் குழைஞ்சிராம வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வெந்தாச்சு. அதை எடுத்து தனியா ஒரு தட்டல ஆற வச்சுக்கலாம். வாழைக்காய் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிரலாம். மசாலா ரெடி பண்ண ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி அதல சேர்த்துக்கோங்க. 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷன். கசகசா இல்லைனாலும் பரவாயில்லை. டேஸ்ட்டுக்காக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கடைசியா 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இத கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். நாம ஆற வச்ச வாழைக்காய தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். தோல் உரிச்ச வாழைக்காய இப்ப துருவி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காயையும் துருவி எடுத்ததும் அதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். பண்ண பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ண பிறகு சின்ன சின்ன உருண்டையா உங்களுக்கு தேவையான சைஸ்ல உருட்டி வச்சுக்கோங்க. இந்த சைஸ்ல உருட்டி எடுத்துக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்க போறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைய சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல பொரிச்சிங்கன்னா மேல வந்திருக்க மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வந்திருக்காது. இதே போல எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோ நம்ம கோலா உருண்டை ரெடி. இத ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம்,
குழம்போட சேர்த்தும் சாப்பிடலாம். ரொம்ப எம்மையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்குது.